எக்ஸாம்பிள் 9.14 அதாவது எக்ஸாம்பிள் 9.7 மாதிரியே இன்னொரு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு வழக்கம் போல ஐ நேம் கொடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ் கொடுக்குற எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏதாவது ஒரு நேம் எம் நேம் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் அங்கே போகிறப்போ ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் எம். இப்போ என்ன இன்டர்வல், என்ன லிமிட், 0 to 1.5, ஜீரோலிருந்து 1.5. ஆக்சுவலி இந்த எம் இருக்கு இல்லையா, அந்த எம்முக்கு நம்ம இன்டீஜர் கொடுக்கலாம். என்ன இன்டீஜர், இன்டீஜர்னா தெரியும், -2, -1, 0, 1, 2 அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இன்டர்வல்குள்ள வர மாதிரி வேல்யூ செலக்ட் பண்ணி கொடுக்கணும் எம்முக்கு பல்லா, அதுதான் புத்திசாலித்தனம். இப்போ -2, -1 எல்லாம் கொடுக்கவே முடியாது, ஏன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வராது. அடுத்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாம், 0 √0 எம்முக்கு பல்ல 0 √0 0 அது இங்கேயே இருக்கு, 0 கொடுத்தாச்சு. அடுத்தது 1 √1 எம்முக்கு பல்ல 1, அப்போ √1 = 1, 1 இதுக்குள்ள இருக்கு, அப்போ இங்கே எழுதிக்கலாம். இன்டீஜர் தான் கொடுக்கணும், பேரே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அடுத்தது 2 கொடுக்கலாம், எம்முக்கு பல்ல 2 √2 √2 = 1.414. 1.414ங்கிறது இந்த 0 இருந்து 1.5 குள்ள தான் இருக்கு, அப்போ √2 எழுதிக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூ 1.4, இது இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கு. அடுத்தது 3 கொடுக்கலாம், √3 √3னா எம்முக்கு பல்ல 3, அப்போ √3 மாறிடு, √3ங்கிறது 1.7 வரும், அப்போ இதை தாண்டி போயிடுச்சு, அதனால 2 நிறுத்திட்டோம். இந்த எம்முக்கு பதிலாக நம்ம இன்டீஜர் தான் கொடுக்கணும், அந்த கொடுக்கக்கூடிய இன்டீஜரில் எதை நம்ம கொடுக்கணும்னா இந்த இன்டர்வல்குள்ள வர மாதிரி வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ எழுதியாச்சு, இப்போ ஐ ஈக்குவல் டு எழுதிக்கலாம் இன்டெக்ரல் 0 to 1 என்னது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பிளஸ் 0 to 1. அடுத்தது 1 to √2 வரைக்கும், 1 to √2 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அதாவது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பிளஸ் அடுத்தது √2 1.5 வரைக்கும், என்னது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு இன்டெகிரல எத்தனை இன்டெகிரலாக வேணால் ஆட் பண்ணலாம், லோயர் லிமிட் 0 கரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்டோட லோயர் லிமிட் சேமாக இருக்குது, அந்த லாஸ்டோட அப்பர் லிமிட் அந்த கொஸ்டின் கூட சேமாக இருக்குது, மீதி எல்லாம் பாருங்கள் மேலே கீழே சேமாக இருக்குது, இதுதான் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா இந்த லோயர் லிமிட்டை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். லோயர் லிமிட் என்னது 0, அதை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 0 ஸ்கொயர் பண்ணால் 0. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 0 dx பிளஸ் இன்டெக்ரல் 1 to √2 வரைக்கும் எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் 1 into dx dx பிளஸ் இன்டெக்ரல் √2 to 1.5 வரைக்கும் லோயர் லிமிட் தானே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்போ எக்ஸுக்கு பதிலாக √2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், √2 ஸ்கொயர் பண்ணால் √2 கேன்சல், வெறும் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிக்கலாம், 2 dx. இப்போ ஈக்குவல் டு 0 ஏன்னா 0 வந்துருச்சு பிளஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸ் ஃபார்முலா என்னது 1 to √2 வரைக்கும் லிமிட் பிளஸ் 2 கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு, இன்டெக்ரல் டிஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் லிமிட் √2 to 1.5 வரைக்கும், √2 to 1.5 வரைக்கும் இந்த எக்ஸ்க்கு மட்டும் பிராக்கெட் போட்டால் தப்பு இல்லை, ஈக்குவல் டு 0 எழுத தேவையில்லை, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், எக்ஸுக்கு பதில் அப்பர் லிமிட் என்னது √2 - லோவர் லிமிட், எக்ஸுக்கு பதில் லோவர் லிமிட் என்னது 1, அப்புறம் இந்த பிளஸ் அப்பர் லிமிட் 1.5 2 into 1.5 3 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதில் √2, அப்போ என்ன ஆயிரு 2 √2 ஈக்குவல் டு 3 - 1 2 -2 √2 + √2 லைக் டேர்ம்ஸ், அது சப்போஸ் y-னு வச்சுக்கோங்க, -2y + y என்ன வரும் -y வரும், அதாவது -√2 இதுதான் i வேல்யூ.